அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நம்ம கேமிங் ரூம். ஒரு கேமிங் ரூமில் என்னென்னலாம் இருக்கணும், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகலாமா? உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் ஷேருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க மக்களே. மக்களே வாங்க உள்ள போறோம். அந்த கவசம் இறந்திட சீசு உள்ள போறோம். சர்ப்ரைஸா இருக்கு. நம்மள நம்ம கேமிங் ரூம் பார்க்க போறீங்க. வெல்கம் டு பிகே ஸ்டார் கேமிங் லைவ். இதான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் மக்களே. எல்லாரும் மறக்காம பாருங்க. எப்படி இருக்கு நம்ம ரூம்? என்னடா பேர் சேவனா? லைன் டேட்ஸ் மக்களே. இதுதான் நான் போர் அடிக்கும் போது எடுத்து சாப்பிடுவேன். லைன் டேட்ஸு. அது போக பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட்டு, சீடை எல்லாம் இருக்குது. என்னடா இது, முத்திரை வைக்கிற மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்களா? நம்ம அப்பாவோடது, பட் நமக்கு யூஸ் ஆகணும்னு வச்சுருக்கேன். போர் அடிக்கிறப்போ ஏதோ ஹோம்ஒர்க் தான் எடுத்துதோம். இதான் நம்ம எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லோகோலேயும் இருக்கும் இது எப்பவுமே. கண்ணாடி பேனா எழுதுறதுக்கு பார்த்தீங்களா, கடைசியாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 300 நாள் உட்காந்து எழுதுனது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகல. மாஸ்க், யாராச்சும் போலீஸ் வந்து விசிட் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக ஒரு யூடியூபர் கையில் மாஸ்க் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 11th ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, உயிரியல் விலங்கியல், அது பயோ ஸ்டூடெண்ட். ஓகே, இதெல்லாம் போர் அடிக்கும் போது படிப்பேன் மக்களே. என்னோட சீக்கிரம் டேட்டா முடிச்சிடும். அது போக நான் டிராயிங் பண்ணுவேன் மக்களே. என் டிராயிங் பார்க்குறீங்களா? டிராயிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். பேரெல்லாம் காமிக்கக்கூடாது. இதில் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது அயன்மேன் படத்தில் வருவார், மறக்காமல் சொல்லுங்க. இவங்க ஸ்வீட் மெமரிஸ் நல்லா, எப்படி சொல்கிறதுனா என்னோடய ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். கிட்ஸில் குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போவேன். இது ஒரு மாம் ட்ராயிங்ஸ். இப்போ 300-ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பட் சும்மா சொன்ன பாருங்க. இது எப்படி இருக்கு மறக்காமல் சொல்லுங்க கமெண்டில். நோ 3G, நோ 4G, நோ 5G, ஓன்லி சிவாஜி. இது எப்படி இருக்கு மக்களே? இதுவும் நம்ம தாயின் சிறந்த கோயிலும் இல்லை. ஓ, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மக்களே. எனக்கு போர் அடிக்கிறப்பெல்லாம் இதான் பண்ணுவேன். சீதை ராதா என்ன செய்ராதா, ஏன் இந்த வேஷம். அதான் மக்களே, நம்ம இதை என் வாழ்நாள்லயே மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம இதான் டிராயிங்காக வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, தமிழ் டிக்ஷனரி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 360 ரூபா மக்களே. 360 ரூபா இந்த டிக்ஷனரி. இங்கிலீஷ், அது இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி பார்த்தீங்களா, பழசாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம எல்லா பக்கமே நம்ம இது இருக்கணும் பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய டிக்ஷனரி எல்லாத்துக்குமே ஹிந்தி முதல் கொண்டு இருக்குது இதில் மீனிங். நான் வெற்றி பெற்று விட்டேன், ஆனால் மீண்டும் வெற்றி பெறுவேன். நான் தோல்வி எதிர்கொள்வேன், வெற்றி நமது. ஓ, பெஸ்ட்டு மெமரிஸ். இது வந்து நான் வாங்கினப்போ எழுதுனது. விலகு படிக்கும்போது ஒரு அளவுக்கு மக்களே, இது உண்மையாகவே இப்போ தான் நான் படிக்கிறேன் இதை சத்தியமாக. மோஸ்ட் மெமரிஸ் அப்படி நான் வச்சிடலாம். இந்த பேனாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்குது. பட் அந்த உண்மையை நான் இப்போ சொல்ல வரல, அப்புறம் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்ண ஸ்கோப் ப்ராஜெக்ட் என்னடா பிகே ஸ்டாரே, ஏதோ முத்திரையெல்லாம் வச்சுருக்கேன் கவர்மெண்ட்டு அப்படின்னு கேட்பீங்க. வால்மீகியே வெல்லும் மக்களே. இது நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரைஸ் வின் பண்ணது ஸ்கோப் ப்ராஜெக்ட்டு. அண்ணன் பேர் இங்கே தான் இருக்கும், பாருங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸானது. டேஞ்சரஸ் சொல்ல முடியாது, எல்லாருமே விபூதி சந்தமாக முறையெடுத்து வச்சுக்கோங்க. பாபா ஓர் சர்ணாலயம். இவங்க தான் மக்களே விநாயகர். பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பேர் என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு பேர் குபேரர், கரெக்டா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு செல்லோ டேப்பு, ஸ்டாப்லரு, இது பெரிய லெவல் ஸ்டாப்லரு, கத்திரிக்கோள். இதோ இந்த அச்சுன்னு சொன்னேனே, இந்த அச்சு அடிக்கிற இந்த இது பாக்ஸு. அது போக வேஸ்டேஜ் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்ஸு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மஸ்டி விட்டமின் மாத்திரைகள் டேப்லெட்ஸ். மறக்காமல் போட்டுக்கங்க, அதுக்காக தான் நீங்கள் வச்சுருக்கேன். ஸோ சேட் அவ்வளோதான் மக்களே. இது நம்ம ரூமில், இந்த இடத்துல தான் நம்ம பிசி வாங்கி வைக்க போகிறோம். அதாவது இந்த லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது, மறக்காமல் வாங்க. சண்டே வந்து சூப்பராக இருக்கும், மறுபடியும் சாப்பிடணும் போல் இருக்குது. சாப்பிடுவோம் கண்டிப்பாக, போர் அடித்து அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்துருவோம். அப்படியே இங்கேயே தூங்க வேண்டியதான், இதுதான் நம்ம ரூம்னு ஆயிடுச்சு. ஓகே மக்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் பாய். அத்துடன் விடிவருவது உங்கள் பி கே ஸ்டோர்.